வணக்கம். தலைப்புச் செய்திகள். எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டின் சுகாதார பாதுகாப்பு முறையை மேலும் வலுவாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுகாதார வெள்ளை அறிக்கை சரியான நேரத்தில் தயாராகி வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்குப் தெரிவித்துள்ளார். இன்று குவாலாலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் 2022 சுகாதார கொள்கை உச்சமாநாட்டை துவக்கி வைத்து பிரதமர் வாழ்த்துரை வழங்கினார். பொது சுகாதாரத்திற்கு அதிக நிதி ஒதுக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் இன்று வேண்டுகோள் விடுத்தார். அனைத்து அமைச்சகங்களும் பிரதமரிடம் நிதி கேட்பதை நான் அறிவேன். எல்லா அமைச்சகங்களும் முக்கியமானவைதான். ஆனால் மற்றவர்களை விட சுகாதாரத்துறைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணியின் மீன்பிடிக்கும் கருவி மாயிக்கா அல்ல என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். ஒவ்வொரு தேர்தலிலும் இந்தியர்களின் வாக்குகளை பெறுவதற்காக மட்டும் தேசிய முன்னணி மாயிக்காவை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. மாறாக மாயிக்காவிற்கு உரிய அங்கீகாரத்தை தேசிய முன்னணி கொடுக்க வேண்டும் என்றார் அவர். நாட்டின் இவ்வாண்டின் வரவு செலவு பற்றாக்குறை 6.0% நிலைநிறுத்தப்படும் என்று நிதி அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸ் கூறியுள்ளார். உள்நாட்டு வளர்ச்சி விகிதத்துடன் ஒப்பிடும்போது நாட்டின் கடனளவு 60% இருக்கின்றது. இது உச்சவரம்பு கடனுக்கும் குறைவானதாகவே இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டினார். அயல்நாட்டு தொழிலாளர்களை வேலைக்கமர்த்தும் நடைமுறை கட்டம் கட்டமாக இலக்கவியலுக்கு மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதன் மூலம் அந்நடவடிக்கை மேலும் எளிமையாகும் என்றும் தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் ஜுரைடா கமருடீன் தெரிவித்தார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான 42 மில்லியன் ரிங்கிட் நிதி சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையையும் தீர்ப்பையும் ரத்து செய்யக்கோரி முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள வழக்கை தலைமை நீதிபதி துன் தங்கு மைமூன் துவான்மார் தலைமையில் ஐவர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு செவிமடுக்கும். தேசிய முன்னணியின் மகளிர் பிரிவினர் 15வது பொது தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அப்பிரிவின் தலைவர் நொராயினி அகமத் தெரிவித்தார். பொது தேர்தலில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் மொத்தமுள்ள இடங்களில் 30 விழுக்காடு இடங்களை பெண்களுக்கு ஒதுக்க முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். போர்க்கப்பல் விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட 13 பேருக்கு நேரில் வந்து வாக்குமூலம் அளிக்குமாறு காவல்துறை அழைப்பு விடுத்துள்ளது. போர்க்கப்பல் வாங்கும் திட்டம் தோல்வி அடைந்ததை அடுத்து அதற்கு காரணமான அமைச்சர்கள் உடனடியாக பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும், அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. நாட்டின் 76வது சுதந்திர தினம் அமுத பெருவிழாவாக இன்று உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திர தினத்தின் முக்கிய நிகழ்வாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி உரை நிகழ்த்தினார். இந்தியர் எனும் பெருமை அமைதி அறவழி காட்டிய அண்ணல் காந்தியடிகளையே சாரும். மத வெறியர்களால் அண்ணல் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது காந்தி தேசம் என பெயரிட வலியுறுத்தினார் பெரியார். தலைவர் கலைஞர் பெற்றுத்தந்த உரிமையோடு 75வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றி நம் தியாக வரலாற்றை நினைவு கூறுகிறேன் என்ற முதல்வர் ஸ்டாலின் சுதந்திர உரையாற்றினார். மகான் அரவிந்தரின் 150வது பிறந்த நாளையொட்டி பக்தர்கள் தரிசனத்திற்கு புதுச்சேரியில் உள்ள அறை திறக்கப்பட்டது. ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். அவரது பக்தர்கள் ஆரோவில்லில் தியானத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் உலக தமிழ் அமைப்பு உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழு தமிழ் ஈழ மக்கள் பேரவை கனடா தமிழ் காங்கிரஸ் பிரிட்டிஷ் தமிழ் அமைப்பு ஆகிய 6 வெளிநாடு வாழ் தமிழ் அமைப்புகளுக்கான தடையை இலங்கை அரசு நீக்கியுள்ளது.
எகிப்தின் கிசா பகுதி தேவாலயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர், 55 பேர் படுகாயமடைந்தனர். ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்த போது மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் தேவாலயத்தில் இருந்தவர்களால் உடனடியாக வெளியேற முடியவில்லை. குரங்கம்மை பரவல் தொடர்பாக அமெரிக்கா சுகாதார நெருக்கடி நிலையை அறிவித்துள்ளது. நியூயார்க் நகரம் தற்போது உலக அளவில் குரங்கம்மை பரவல் மையமாக உருவெடுத்துள்ளது. கார் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த ஹாலிவுட் நடிகை அன்னி ஹேஜ் உயிரிழந்தார். அவருக்கு வயது 53. இவர் வால்கனா, ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர், 67 நைட்ஸ், சைக்கோ உட்பட பல படங்களில் நடித்துள்ளார். கனடா பொது டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் ரொமானியாவைச் சேர்ந்த சிமோனா ஹாலெப் பிரேசில் வீராங்கனை பீட்ரிஸ் ஹடாத்மியாவை எதிர்கொண்டார். இதில் சிமோனா ஹாலெப் 6-3, 2-6, 6-3 என்ற செட் கணக்கில் மியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.